சிவாய நம. ஓம் சிவாய நம. என் அன்பு மகளே, இந்த வெள்ளியில் என் பிள்ளைக்காக மங்களகரமான தித்திப்பான செய்தியை கொண்டு வந்துள்ளேன். மனம் நிறைந்த மஞ்சள் குங்குமத்தோடு சேரும் சிறப்புமாக வாழப்போகும் உனக்காகவே நான் இன்று வந்துள்ளேன். எனது இந்த ஆசிகளை முழுமையாக பெற்றுக்கொள். எனது வார்த்தைகள் உன் வாழ்வில் பலிக்கும் நேரம் இதோ வந்துவிட்டது. நீ உன் வாழ்வில் மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடைய போகிறாய். யார் யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ, எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். கவலைப்படாமல் இரு அப்பா, நான் இருக்கிறேன். யார் மீதும் நீ கோபம் கொள்ள வேண்டாம். தினம் தினம் நீ வழிபடும் என்னையே திட்டவில்லையா? நான் பொறுமையாக இல்லையா? நீயும் பொறுமையாக இரு. உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன். என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. எவரும் எதையும் நாட முடியாது. கலங்காதே கண்மணி, உன் கவலைகள் அனைத்தையும் பொடி பொடியாக்கப் போகிறேன். உன் கண்கள் முன்னாலேயே உன் உதயத்தை காணப்போகிறாய். இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய். அனைத்தும் உன்னை நாடி வரும் நேரம் நிச்சயமாய் இதுவே. பிரிந்தவர்கள் சேரும் நேரமும் உனது கைகள் ஓங்கும் நேரமும் இதுவேதான். உன் வாழ்வில் ஒரு அதிசயம் வெகு விரைவில் நடக்கப் போகிறது. காரணம் புரிகிறதா? உனக்காக நான் ஒதுக்கிய நல்ல நேரம் வந்துவிட்டது என்று அர்த்தம். ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகளை தருகிறீர்கள்? ஏன் என் வேண்டுதலை மட்டும் நிறைவேற்ற இத்தனை கால தாமதம் ஆகிறது என்று என்னை பார்த்து வருந்துகிறாய். எனக்காக எதுவும் செய்ய மாட்டீர்களா சிவனே என்று கோபப்படுகிறாய். நிச்சயம் உன் சூழ்நிலைகளும் உன் நேரமும் தான் உன்னை இப்படி சிந்திக்க வைக்கிறது. இதில் உன் தவறு ஒன்றுமில்லை. நீ வீணாக எல்லாவற்றையும் நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. உன் தேவையான அனைத்தையும் விரைவில் உன்னை தேடி வரும். ஒவ்வொரு முறையும் உனக்கு நல்ல நேரம் வரும் என்று நம்பிக்கையாக சொல்கிறேன் அல்லவா? அதே போலவே நீயும் நம்பிக்கையாய் இரு. உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்று நிச்சயம் எல்லாம் சுகமாகும். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லது தானே நடக்கும். ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம.